ஹலோ, வெல்கம் பேக் டு மை திருச்சி மாம் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாரதாஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மென்ஸ்வேர் குட்டி பசங்களோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மெட்டீரியல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ வேலை, இப்படிலாம் கலெக்ஷன் இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்குறப்போ நான் என்ன பண்ணுவேன், ஷாப்பிங் டூரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் போடுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, பின்னாடி நீங்கள் பேசியிருந்துருக்கலாம், அதான் நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால நேயர்களின் விருப்பத்திற்காக நானே பேசுகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நெட்டு மெட்டீரியல் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பிளைன் சுடி வாங்கி இதை நம்ம கோட்டாக தச்சு போட்டுக்கலாம். ஒன்று ஹேண்டுக்கு மட்டும் வைக்கலாம், ரெண்டு நெக்கு கிட்ட மட்டும் வைக்கலாம், மூணு இல்லை லைனிங் துணிக்கு இப்போ அது லைனிங் துணி மாதிரி பிளைன் துணி உள்ளே வச்சு மேலே இந்த சுடிதாராகவே தச்சு போடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாரீ ப்ளவுஸுக்கும் ஹேண்டுக்கு மட்டும் வச்சிங்கன்னா லீனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த மாதிரிலாம் வச்சு தச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சுடிக்கு மேல் டாப்பாக மட்டும் தச்சுட்டு இதில் பிளைன் லெக்கின்ஸோ பட்டியாலாவோ அதுக்கப்புறம் புதுசாக பலாசோ அது மாதிரி எந்த பேண்ட்டு வேணால் போட்டுக்கலாம். இது வந்து பிளைனாக அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நிறைய பாவடை நிறைய ஃபீல்ஸ் வச்சு பாவடை தச்சு போடலாம். எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போலாம் தீபாவளிக்கு இதுதான் வாங்கி கொடுப்பாங்க. இந்த வந்து கருப்பு மெட்டீரியல், இது வந்து 120 ரூபா சொன்னாங்க மீட்ரு. இதுவும் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, இது வந்து வெல்வெட் மெட்டீரியல். இதில் வந்து ப்ளவுஸ்லாம் ப்ளைனாக தச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபுல்லாக எத்தனை மீட்ரு சாரீ வேணுமோ அந்த மாதிரி ப்ளைனாக எடுத்துகிட்டு பார்டர் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக வச்சோன்னா நம்ம நார்த் இந்தியன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ தெரிகிற இந்த ஜிகினா துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பிளாக் கலரில் 1 மீட்டர் மெட்டீரியல் எடுத்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நீங்கள் சூப்பராக நல்லா நச்சுன்னு டைட்டாக ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் அம்மாங்க கட்டுற எந்த சிலையை கட்டினாலும் அப்படியே ஃபேஷனாக தெரியும். அம்மா கட்டுற அதே சிலையை தான் கட்டுவோம், பட் அப்படியே பார்க்குறதுக்கு லுக்கே ஒரு ஹை லுக் ஆயிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஜுகினா துணியில் மட்டும் ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன், அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு 200 ரூபா வருது. அதில் வந்து ஆண் வந்து பட்டு வேஸ்டி நிறைய பேர் பார்த்து அதிகமாக விலை எடுக்க முடியாது இல்லையா, அவங்க வந்து இதை வந்து பட்டி சட்டைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கீழே பட்டு வேட்டி எடுத்துகிட்டு இதை வந்து சட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளெயின் மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தச்சுக்கலாம், சுடிதார் தச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட பசங்கள்லாம் வந்துட்டு கல்யாணத்தில் ஒரே மாதிரியே மாப்பிள்ளையோட தோழர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியே ஷர்ட் தச்சு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து 90 ரூபாயிலேருந்து 120 ரூபா 180 ரூபா வரைக்கும் இருக்குது. இது வந்து சாமிக்கு போடுறதுங்க, ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக ஜிகு ஜிகின் இருந்துச்சு. ஸோ இந்த வெள்ளை மெட்டீரியலும் அப்படி தான், அழகாக ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டு பொட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எந்த கலர் சாரீ வேணால் அதுக்கும் மேட்ச் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே கிராண்டு. இந்த மாதிரி ப்ளவுஸும் நீங்கள் தச்சு போட்டு அதில் என்ன மெயின் கலரோ அதை வந்து பிளைன் சாரியாக கட்டுறப்போ ரொம்பவே அழகாக இருப்பீங்க. இந்த மெட்டீரியலில் தாங்க எங்கள் அம்மா எனக்கு பாவடையாக தச்சு தருவாங்க. இதுக்கு மேலே வந்து பிளைன் டாப் ஒன்று அதைத்தான் வாங்கி கொடுப்பாங்க. தீபாவளின்னா ஒரு 2 செட்டு 3 செட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டு இது பண்ணுறதுக்கு தீபாவளியை ஒருக்க இந்த மாதிரி வாங்கி தருவாங்க. தீபாவளிக்கு சுடிதார் எடுத்துருவாங்க, தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்கு. பட் அப்படி வீட்டுக்குன்னு பார்த்தா இதுதான் உங்களுக்கு நிறைய ஃபீல்ஸாக அதை வச்சு ஃபால்ஸ் வச்சு எங்கள் அம்மா தச்சு போட்டு தருவாங்க, அதான் தச்சிட்ருந்தோம். ஸோ இப்போ தானே சுடிதார் மெட்டீரியல் நைட்டி அது இதுன்னு போட்டடையலாம், அப்போலாம் பவடை சட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே துணி தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாயிலேருந்து 60 ரூபாயிலேருந்து கூட இருக்குதுங்க. ஒவ்வொரு மெட்டீரியல் பொறுத்து நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது இல்லை நான் வந்து என்னோடய தீம் வந்து ஹாலையோ பெட்ரூமையோ வந்து நான் வந்து வேறு கலராக மாற்ற போகிறேன் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மெட்டீரியல் வந்து ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் பிளான் பண்ணிக்கோங்க. கதவோட ஸ்க்ரீனில், ஜன்னலோட ஸ்க்ரீனில், உங்களோட சோஃபா கவர் மேலே, உங்களோட டீபாய் மேலே. இந்த பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா அப்படி தான் வந்துருந்தது மீட்ரு. 90 ரூபா நினைக்கிறேன், அவ்வளோதான் வந்திருந்தது. லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மென்ஸ் குட்டி பசங்களுடைய கலெக்ஷன் தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க பசங்களுக்கெலாம் எங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் நல்லா இருக்கக்கூடிய ட்ரெஸ் எங்கே வாங்கலாம் அப்படின்னு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரு போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம், எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இங்கே சாரதாஸில் வாங்கலாம். ரஃப்யூஸுக்குன்னா நான் ஒரு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், கூடிய சீக்கிரத்தில் அங்கே போகணும், அது ஒரே ஊர் வரைக்கும் போகணும். ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போகிறேன். பட் இது வந்து நம்ம கடை ஒரு கோவிலுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கோ நல்ல ஃபங்க்ஷன் வரைக்குமே இங்கே வாங்கிக்கலாங்க. விலையும் கம்மியாக இருக்கும், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல மாடலாக வேணும்னா அந்த முஸ்லீம் பசங்களாம் அழகழகாக போட்டிருப்பாங்க. குட்டி பசங்களாக தான் இருப்பாங்க, ஒரு 2 வயசு 3 வயசு தான் இருப்பாங்க, அவங்களும் அழகாக பேண்ட்டு போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அகமத்தில் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் குட்டி பசங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 760 ரூபா வருது. இதுவும் நல்லாயிருக்கும், ஒரு 1 வயசு 2 வயசு பசங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு கழுத்துக்கிட்ட வந்து அந்த எக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுப்பாங்க அழகாக கட்டினோம். குட்டி பசங்களுக்கு பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் வாங்கலாம்.
ஒரு ட்ரெஸ்ஸு நான் வந்து கேட்டிருந்தேன், வீடியோ எடுத்துக்குவான்னு ஓகேன்னு சொன்னாங்க. பட் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே எடுத்து நானே ஓனா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் நானும் தம்பிக்கும் வாங்கணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோன்ட்டு இல்லை. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்ன பசங்களுக்கு திருப்பி 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 பார்த்தாலும் 300 ரூபாயிலேருந்து இருந்துக்குங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு 2 வயசு பையனுக்கு 300 ரூபாயிலேருந்து தாராளமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுலேயே கருப்பு கலர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு கலர் குட்டி பையனுக்கு நான் வாங்கியிருந்தேன், 650 ரூபா. கோட்டுன்னு பார்த்தாலே 500 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. மேலே வந்து கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன், அவங்களோட பர்த்டே, அவங்க தான் வந்து ஸ்டேஜில் வந்து கிங்காக நிற்க போகிறாங்க. குட்டி பசங்க அவங்களோட காது குத்தாக இருக்கட்டும், அவங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு 2000 ரூபா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே வருங்க இந்த ஒவ்வொரு செட்டும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு இல்லைன்னா இந்த பாக்ஸ்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் வேணும், 800-850 மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஐட்டம் போயிருங்க. அவங்களே அழகாக உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும், டிசைன்ஸ் நீங்கள் மேலே பார்த்துட்டிங்கன்னா கேட்லாக்கோட நம்பர் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு கம்மியாக அது பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு இந்த மாதிரிங்கிறப்போ நம்ம இந்த ஆங்கரில் மாட்டி விட்டுருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 670, இது வந்து 500 ரூபீஸ் வருது, இது 430, இதுவும் 430. அப்போ இதுவும் 430 தான் இருக்கும். ஆமாம், இதுவும் 430 தான். ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன் ஒவ்வொரு கலர்ஸாக காட்டுறேன். ஒரு கலர்ஸ் நான் எப்படி காட்டியிருக்கேன்னா, ஒரு டிசைன் இருக்குன்னா அதிலே ஒரு 2-3 காட்டியிருக்கேன், அந்த மாதிரி தான். எனக்கு என்ன தான் சரி, நான் நீங்களே பார்த்துக்கிட்டே இருங்களேன், இப்படி மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்னன்னு தான் மைண்டு போகுது, ஆட்டோமேட்டிக்காகவே கையை அடுத்ததுக்கு தான் போகுதே தவிர. ஏன்னா பசங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷர்ட்டு போட்டிருந்தா கோட் இருக்குது, கோட்டுக்குள்ளே ஒன்று பனியன் இருக்குது, இன்னொரு கலெக்ஷன் பார்த்தா பனியனுக்குள்ளே கோட்டு இருக்குது, அதுதான் இருக்குது. கீழே பேண்ட் வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரௌசர் வச்சுருக்காங்க, அதில் என்னத்த டிசைனாக அங்கே ஒரு கயிறு தொங்குது, இங்கே ஒரு கயிறு தொங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பார்த்தாலுமே எல்லாமே ஒரே வேறு வேறு கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டர்ன் பார்த்தோன்னா பசங்களுக்கு கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்தது எதுவும் கேர்ள் பேபி பிறந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அப்போதைக்கு கேர்ள்ஸ்க்கெலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல, சுடி இருக்கும், கவுன் இருக்கும், டாப் இருக்கும், டிஷர்ட் இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், சீமராஜா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு, இது சூப்பராச்சு, 750 ரூபா. சட்டையோட பட்டன் ஃபுல்லாகவே கிராஸாக வரும், அதே மாதிரி சீமராஜ் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்களே இந்த கிராஸ் பட்டனு, அது வந்து ஒல்லியாக இருக்கிற பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட் டைப் வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குண்டாக இருக்க பையனுக்கு அந்த மாதிரி போடாதீங்க, இந்த பட்டன் போடுற இடம்னா கிராஸாக ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதே அந்த குண்டாக இருக்க பசங்களுக்கு சீமராஜா ட்ரெஸ்லேயே வந்து இது மாதிரி இருக்கும், ஜிப்பா மாதிரி இருக்குது, அது போட்டால் ரொம்ப ஒல்லியாக நல்லா ஹைட்டாக நீட்டாக தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு ஜிப்பா சைடு போயிடுங்க, ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு ஷர்ட் எடுத்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிட் ஆகும். அதுதான் கிராஸ் கட்டிங் இல்லையா, அதனால் ஃபிட் ஆகும். எங்கள் அக்கா பையனுக்கு வாங்கினது நல்லா இருந்துச்சு, அது இன்னொரு அக்கா பையனுக்கு வாங்கினா குண்டாக இருந்தனால நல்லா இல்லை, அதனால தாங்க. ஸோ இது பாருங்கள் பார்க்க கலர் நல்லாயிருக்கு, 360 ரூபா தான் வருது. இதுவும் குட்டி பசங்களுக்கு போடுறப்ப இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதான் பாருங்கள், எனக்கு அடுத்தடுத்து சொல்லி கை போகுதே தவிர, டக்குன்னு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கி போடுங்க குட்டி பசங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கைக்கிட்ட அந்த சட்டையை வந்து மடித்து விடுறதுக்கு வந்து அழகாங்க ஒரு பட்டன் வச்சுருக்காங்க, இது நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. கீழே வந்து பிளாக் கலரில் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, 630 ரூபா வருது. அதுலேயே இந்த பிங்க்கும் நல்லா இருந்தது பாருங்கள், அது கொஞ்சம் நம்ம நிறமாக இருக்கிற கலருக்கு வந்து இந்த இது போடலாம், நல்ல கலராக இருக்காங்கப்போ அந்த ப்ளூ போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ எல்லாமே கொஞ்சம் பசங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது, பட் டிசைன்ஸ்னு பார்த்தா அதே தானேங்க, அதனால தான். ஸோ இது எல்லோ கலரில், இது துணி நல்லா இருந்தது, ஒரு மாதிரி பனியன் கிளாத்தில் வரும் இல்லைங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் வந்து யூடியூபர் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஏன் எங்கள் கமெண்ட்டுக்கு பதிலே சொல்லலைன்னு. ஆனால் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு பதில் அனுப்பிச்சிட்டோன்னா நீங்கள் பார்த்துட்டேன்னு சொல்லி ஏன் எங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால நான் இனிமேல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு பதில் கொடுத்தேன்னா நீங்கள் எனக்கு ஹார்ட் கொடுத்து அனுப்புங்க, அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேது, நீங்கள் சொல்கிற பதில் மட்டும் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இனிமேல் நான் கொடுக்குற கமெண்ட்டுக்கு எனக்கு உடனே பதில் வந்தாகணும், நான் சொல்கிற பதிலுக்கு உங்ககிட்ட பதில் வந்தாகணும், சாரி. அவ்வளோதாங்க இருக்குது குட்டி பசங்களுக்கு. அடுத்தது பார்ப்போம், 600 ரூபா, இதை பார்ப்போம்.
430 ரூபாய். இதை பார்ப்போம், 600 ரூபாய். இது வந்து 750 ரூபாங்க. இது 830 ரூபா. ஓ, குட்டி பசங்க கலெக்ஷன்னா இவ்வளோதாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இது 1 வயசு 2 வயசு பசங்க பர்த்டே அன்னைக்கு போட்டுவிடுங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க இல்லையா, போகிறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ பசங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சு திருச்சி மாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த குட்டி பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இந்த பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் இதுதான், அப்படியே ஒரு பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ முழுசாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.